அனைவருக்கும் வணக்கம். இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு அந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படி கேட்கும்போது, அப்படி கேட்டாங்கன்னா வழக்கமாக பயன்படுத்துகிற சூத்திரங்கள் அல்லது வழக்கமாக பயன்படுத்துகிற வழிமுறைகளை பயன்படுத்தாமல் ஒரு புதிய யுத்தியை, புதிய வழிமுறையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி, அதாவது புதிய சூத்திரத்தை பயன்படுத்தி கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச், நியூ அப்ரோச், நியூ மெத்தட் டு ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி கிவன் டூ பாயிண்ட்ஸ். ரெண்டு புள்ளி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், அதேமாதிரி பி பாயிண்ட் எக்ஸ் டூ கமா ஒய் டூ. இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி கிவன் டூ பாயிண்ட்ஸ். ஓகே, அதுக்கான எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிமுறை தெரியும். ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் பொதுவாக எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. அவங்க ஏதேனும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி கிவன் டூ பாயிண்ட்ஸ் ஒன் கமா ஃபோர் த்ரீ கமா ஜீரோனா ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடினு பார்த்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூனு எடுத்துக்கின்னு இந்த புள்ளிகளை, இந்த பாயிண்ட்ஸை இங்கே அப்ளை பண்ணி பிரதியிட்டு சுருக்கணும்னா மிகத ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், தேவையான கோட்டினுடைய சமன்பாடு கிடைக்கும். இது ஒரு வழிமுறை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேலும் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிச்சிடலாம். பாசிங் த்ரூ தி கிவன் பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணால் ஒரு ஈக்வேஷன் கிடைக்கும், செகண்ட் பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணால் செகண்ட் ஈக்வேஷன் கிடைக்கும். இது சால்வ் பண்ணோம்னா சால்விங் வி கெட் எம் வேல்யூ சி வேல்யூ, எம் வேல்யூவும் சி வேல்யூவும் இதில் அப்ளை பண்ணோம்னா விகத ரெக்கார்டு ஸ்டேட்டன் ஈக்வேஷன். முதல் புள்ளியை பிரதிட்டோம்னா முதல் புள்ளியை அந்த கொடுக்கப்பட்ட ஒய்யூக்கள் எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற சமன்பாட்டில் பிரதிட்டு முதல் சமன்பாடு கிடைக்கும். ரெண்டாவது புள்ளியை பிரதிட்டோம்னா எக்ஸ் ஒய்யில் ரெண்டாவது சமன்பாடு கிடைக்கும். இந்த ரெண்டு சமன்பாடையும் தீர்க்கணும், தீர்த்தோம்னா நம்மளுக்கு எம்சி கிடைக்கும். இந்த எம்சியையும் இங்கே திரும்ப பிரதிட்டோம்னா தேவையான கோட்டினுடைய சமன்பாடு கிடைக்கும். இது ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை வேதிக் மேத், வேத பாட கணிதத்தில், அதாவது ஆற்றல் மிக்க கணித ஆசிரியர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி கூட சொல்லி தருவாங்க, அதுவும் ரைட்டு தான். இருந்தாலும் ஏற்கனவே நான் ஒரு புதிய வழிமுறையை, புதிய முறைன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோவில், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துக்குறேன். அந்த லிங்க்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றொரு வழிமுறையை, புதிய அணுகுமுறையை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது கணித ஆற்றல், கணித அறிவு மேம்படுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இதுபோல் டிடர்மினன்ட் மெத்தட், டிடர்மினன்ட் ஐடியா, அணிக்கோவை முறையை பயன்படுத்தி கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். மூணு பை மூணு வரிசையுடைய அணிக்கோவை இங்கே பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸு ஒய்ஏ ஒன்று, எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று ஒன்று, எக்ஸ் டூ ஒய் டூ ஒன்று. இந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு புள்ளியை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இங்கே பிரதிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, விரிவுபடுத்தியாதுன்னா உங்களுக்கு எளிமையாக விடை கிடைக்க போகுது. இது நம்ம லெவன்த்து டுவெல்த்து அணிக்கோவையை பற்றி படிச்சிடுறோம். டிடர்மினன்ஸை பற்றி லெவன்த்து டுவெல்த்தில் தெரிஞ்ச உடனே, அப்போ லெவன்த்தில் ஒரு பாடமாக படிக்கும்போது இப்போ அனாலிட்டிகல் ஜாமெண்ட்ரி இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். வேறு ஒரு பாடத்தில் படித்த கான்செப்டை, ஐடியாவை, ஒரு டெக்னிக்ஸை இன்னொரு பாடத்தில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே போல் இதையே மாற்றி எழுதலாம். இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு வரிசையுடைய
அணிக்கோவையை மாற்றுவாங்க, 2/2 டிடர்மெண்ட்டை மாற்றுவாங்க. இந்த ஃபார்முலா கூட நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். இதுமாரி ஃபார்முலாலாம் தெரிஞ்சிக்கும் போது இன்டகரேஷன்லாம் ஏரியா கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இந்த அறிவு தேவைப்படும், இந்த சூத்திர அமைப்பு தேவைப்படும், இந்த வழிமுறை தேவைப்படும். இதெல்லாம் பயன்படுத்தி உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரைட் லைன் ஈக்வேஷன் கண்டுபிடிக்கலாம். போட்டித் தேர்வில் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மிக எளிமையாக விடை காணலாம். இது மாதிரி ரெண்டு வழிமுறை இருக்குது டிடர்மினன்ட்ஸில். சரிங்க சார், எல்லாம் ஓகே. நீங்கள் என்னமோ புதிய யுத்தி சொல்கிறீங்களே, சொல்கிறேன்னீங்களே, நியூ மெத்தேடு, நியூ அப்ரோச், நியூ ஐடியா, நியூ ஃபார்முலா கொடுக்க போகிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுபோல் நீங்களும் கண்டுபிடிக்க முடியும். இதை மற்றவங்க பயன்படுத்தணும் அப்படின்றத விட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்களேன், அங்கே ஒரு மெத்தேடு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ ஒரு மெத்தேடு தரேன். இது எப்படின்னா, இதெல்லாம் கணக்கு நடத்த நடத்த சொல்லித்தர சொல்லித்தர நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கும். முக்கோணத்தினுடைய பரப்பளவு, ஏரியா ஆஃப் த ரேங்கிள், நரகத்தின் பரப்பளவு, ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர், டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அங்கே எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த வழிமுறை தான் அங்கே பயன்படுத்த போகிறோம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி எழுதுற பாருங்கள். ஏ பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூவா எப்படி எழுதுற பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே லாஸ்ட்டில் எழுதிக்கணும். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் ஒய் எழுதிட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன். அதுக்கப்புறம் வழக்கமாக என்ன செய்வோமோ அது மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் போடுங்கன்னு அதுக்கப்புறம் இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி சுருக்குவோம். இதுதான் புதுசாக நான் சொல்கிறேன், அனைவருக்கும் தெரிவிக்கிற ஒரு புதிய சூத்திரம். இது அனைத்து விதமான மாணவர்களுக்கும் புரியும். இந்த ஃபார்முலா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்கும்போதே புரியும். ஃபார்முலாவே தெரியலனா கூட நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். அப்படி 5, -3, 7, -4 என்ற இரு புள்ளிகளுக்கு இடப்பட்ட சமன்பாடு அப்படி கேட்கும்போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூன்னு எழுதிக்கணும். ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கா, கிடைமட்டமாக இருக்குது. அதை எப்படி எழுதுறோம் பாருங்கள், நிலை குத்தா எழுதுறோம். 5 -3 இப்படி எழுதுறோம். அதேமாதிரி 7 -4 எப்படி எழுதுற பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் எழுதிக்கணும். எங்கே தொடங்கணுமோ அந்த பாயிண்ட்டில் முடிக்கணும், உங்கள் இஷ்டம்தான். இந்த 7 -4 தொடங்கினீங்கன்னா லாஸ்ட்டில் 7 -4 முடிக்கணும். இது மாதிரி எழுத தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுருக்க வேண்டியது தான். இங்கே 5 -4 மல்டிப்ளை பண்ணுங்கள், -20, 7y பெருக்கிறேன், எக்ஸ் இன்ட்டு -3, -3x இதை பெருக்கி முடித்த உடனே மைனஸ் எடுத்துக்கினு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்போது -3 × 7 -21, -4 × x -4x, 5 × y, y × 5, 5y = 0. இதே போல் ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்கள். இது போல் எவ்வளோ கொஷின் கொடுத்தாலும் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். இனிமேல் கோட்டினுடைய சான்பாடு ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி கண்டுபிடிங்கன்னா பல வழிமுறை தெரியும். அதில் மிக எளிமையான ஒரு வழிமுறை, இங்கே ஈக்வல் 0 வரணும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அப்போ இங்கே ஈக்வல் 0 வரணும் தெரிய வச்சிங்க. -20 7y -3x இதை மல்டிப்ளை பண்ணால் +21 +4x -5y = 0. அதுக்கப்புறம் கூட்ட வேண்டியது தான், உங்களுக்கு தெரியும். -3x + 4x, ஒய் அப்படியே பாருங்கள், +2y, 7y - 5y +2y, -20 + 21 + 1 = 0. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே புரியாது, எனக்கு படிப்பு வராது அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சூத்திரம் இதான், எல்லாமே தெரிஞ்சுங்க. இனிமேல் ரெண்டு புள்ளி கொடுத்துட்டு ரெண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட சான்பாடு கண்டுபிடிங்கன்னா இந்த வழிமுறையை பயன்படுத்தி, இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி மிக எளிமையாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இதுமாரி நீங்களும் கண்டுபிடிக்கலாம்,
கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நினச்சினர் இல்லாமல் நம்மளும் புதுசாக கண்டுபிடிக்கலான்றதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து புதிய வழிமுறையை பார்த்து பயன்படுத்திக்கங்க சொல்லிட்டு நன்றி கூறி முடிக்கிறேன்.